Hi everyone, welcome to Learn English Everyday. இன்னைக்கு லெசன்ல நம்ம பார்க்க போறது e கூட கான்சனன்ட் லெட்டர் சேர்ந்து வரும்போது அதோட சவுண்ட் நம்ம எப்படி அதாவது உச்சரிப்பு எப்படி சொல்லணும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோல u கூட கான்சனன்ட் லெட்டர் சேர்ந்து வரும்போது அதோட உச்சரிப்புகள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீடைலா ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம ஈ தான் பார்க்க போறோம். ஈக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு கான்சனன்ட் லெட்டர்ஸ் கூட சேர்ந்து வரும்போது அதோட உச்சரிப்பு எப்படி வரும், அதே மாதிரி ஒரு வார்த்தைகள்ல நம்ம எப்படி உச்சரிக்கணும்ன்றதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாமே இந்த வீடியோல இருக்கு. லாஸ்ட் வீக் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இடி, இதை நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா அதாவது எட் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இங்க டி இருக்கு. சோ நம்ம இட்டுன்ற உச்சரிப்பு தான் தமிழ்ல யூஸ் பண்றோம், பட் இருந்தாலும் அட் ஏ எட் எட் அப்படின்னு தான் நம்ம உச்சரிப்போம் அட். அதே மாதிரி எக் அண்ட் அட், புரியுதுங்களா? ஸோ ஏ அட் அட், இங்க ஈக்கு வந்து ஏ அப்படின்ற உச்சரிப்பு தான் நம்ம கொடுக்குறோம். எல்லா ஈக்குமே ஏ அப்படின்ற உச்சரிப்பு தான். ஸோ இது வந்து அட் எக் இக் இக் உச்சரிப்பு. அதே மாதிரி இது இன்னு உச்சரிப்பு என், அதே மாதிரி எட், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இடிக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்க, நான் நிறைய உங்களுக்கு வந்து ஒரு எட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது எப்படி நம்ம வசிப்போம், பே பெட் பெட் அப்படின்னு நம்ம படிப்போம். இப்பு ஏ பே எட் பெட் அப்படின்னு நம்ம படிப்போம். அதே மாதிரி ரெட் ஃபெட் லெட். ஸோ ஏ இட்டு சவுண்டு கொடுக்கணும் நீங்க, ஏ இட்டு சவுண்டு. அப்போ பெட் ரெட் ஃபெட் லெட் பெட் வெட் ஜெட் ஸ்லெட். இங்க இஸ் தனியா வரும், லெட் தனியா, அதாவது இந்த எல் கூட இந்த ஈ சேர்ந்துக்குது, அப்போ லேயா மாறுது. உயிர் எழுத்து மெய் எழுத்தோட சேர்ந்து உயிர்மை எழுத்தா மாறுது. இது வந்து இட்டு அப்படின்ற சவுண்ட் நம்ம கொடுக்குறோம். அப்ப ஸ்லெட் இடி வந்தா எப்படி சவுண்ட் கொடுக்கணும், எட் எட் அப்படின்ற சவுண்ட் நம்ம கொடுக்கணும். சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது இஜி. இஜி வரும்போது எப்படி உச்சரிப்பு கொடுக்கணும், எக் எக் அப்படின்னு வரும். அப்போ கெக் இக்கு ஏ கே கெக் இக்கு ஏ கே இக்கும் ஏயும் சேர்ந்தா என்ன எழுத்து வரும், கேன்ற எழுத்து, புரியுதுங்களா? ஸோ மெய் எழுத்து உயிர் எழுத்து, உயிர் எழுத்து மெய் எழுத்து சேரும்போது உயிர்மை எழுத்தா மாறும். அதை நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ கெக் பெக் லெக் மெக் நெக் டெக் ரெக் பெக் இப்பு ஏ பே இக் பெக் ர் ஏ ரெக் ர் ஏ ரெக் இட் ஏ டெக் இன் ஏ எக் நெக். ஸோ எப்படி சவுண்ட் வருது, எக் அப்படின்ற உச்சரிப்பு வருது. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ அடுத்த உச்சரிப்பு பாருங்க, இஎன். இஎனுக்கு என் ஏ இன் என் அப்படின்ற உச்சரிப்பு கொடுக்குறோம். இங்க பாருங்க ஹென் ஹே ஹே என் ஹென் டென் மென் இம்மு ஏ மே மென் பென் இப்பு ஏ பே என் பென் டென் இட்டு ஏ டே இன் டென் when இவ் இதுக்கு w க்கு என்ன உச்சரிப்பு, இவ் இவ் ஹே வே வே ஹென் when இத் தென், புரியுதுங்களா? TH வரும்போது எப்படி நீங்க உச்சரிப்பு கொடுப்பீங்க, தே இத் சவுண்ட். அப்போ இத் ஏ தே இத் ஏ தே தென். இது when இவ்ரென் இவ் இர் உவ்ரே ரென் உவ்ரென். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பெரிய வார்த்தைகளுக்கும் நீங்கள் இந்த மாதிரி தான் படிக்கணும், ஓகேங்களா? ஸோ இஎன் என் அப்படின்ற உச்சரிப்பு கொடுக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க இடி. இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் இருக்குது, இன்றைக்கி நாலு மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நிறைய நான் வந்து லெட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இடி எப்படி நம்ம உச்சரிப்போம், எட் எட்டுன்னு படிக்கக்கூடாது, எட், புரியுதுங்களா? நம்ம வந்து நெடியில் உச்சரிப்பு கொடுக்கக்கூடாது, குறியில் உச்சரிப்பு கொடுக்கணும். அப்போ இப்போ ஏ பே எட் பெட் பெட் முத பார்த்தது எப்படி பார்த்தோம், பெட் இட் சவுண்ட் டி, இது வந்து பெட் கெட் ஜெட் மெட் நெட் பெட் வெட் யெட். ஸோ இது படிக்கும்போது பாருங்க எப்படி படிக்கிறோம், இப்பு ஏ இப்பு ஏ பே பெட், இது இட்டு சவுண்டு தான், இட் இல்ல இட் பெட். இக்கு ஏ கே கெட் இஜ்ஜி ஏ ஜே எட் ஜெட் இம்மு ஏ மே எட் மெட் இன்னு ஏ நே எட் நெட் பெட் இப்பு ஏ பே எட் பெட் இவ்வு ஏ வெட்
எட் இஏஏ எட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா புரியும். பெரிய வார்த்தைகளும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எட் அப்படின்ற உச்சரிப்பு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இ கூட இன்னும் நிறைய கான்சனன்ட் வந்து சேர்ந்து வரும் ஒரு சவுண்ட் இருக்கும். ஸோ இந்த உச்சரிப்புகள்லாம் நம்ம கற்றுக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங் டைமில் இந்த எழுத்துக்கள் இந்த இடத்துல வரும்போது இந்த உச்சரிப்பு தான் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வவல்ஸ் ஃபேமிலி, லெட்டர்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. வவல்ஸும் கான்சனண்ட்டும் சேர்ந்து வரும்போது எப்படி உச்சரிப்பு வருது அப்படின்றது தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.